எழுத்தாளர் ராஜசுந்தரராஜன் அவர்கள் வழங்குவார் உரையை அளிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரமையில் முதன் முதல்ல நான் வந்து சுந்தரராம் சாமி வீட்டில் சந்திச்சேன். மொட்டை மாடியில் காரங்கள் கூட்டிருந்தோம், அதுக்கு வந்திருந்தாரு. அப்போ மொட்டை போட்டுட்டு கொஞ்சோண்டு முடி இருந்தது. அப்போ அவர் அங்கே உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒருத்தர் கற்றவா செய்கிறாரு. அவர் முகம் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அப்படி மாறிட்டே இருக்கு. இதை நான் பார்த்த உடனே அவர் மொட்டை வேற போட்டிருந்தாரா, அவர் பைத்தியக்காரர் மாதிரியில் இருக்காரு, எனக்கு தெரியாது அவருக்கு பேசுறேன். ஒரு பைத்தியக்காரர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவரை கொண்டு வந்து நீங்கள் உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் அவர் பேச பேசத்தான் அவற்றை உள்ள ஞானம் வந்து பெரிய ஆளாக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு. அது எனக்கு ஒரு 20-21 வயசு இருக்கும். அப்புறம் வந்து திரும்ப தேவதேவன் என் சுந்தரராம் சாமியை கூட அவரை பற்றி சொல்லி, அப்புறம் பின்னாடி தேவதேவன்ட்ட இருந்து வாங்கி அவரோட கவிதைகள்லாம் படித்து பார்த்து அப்படியே வந்து சாமி தியேட்டர் பக்கத்தில் சென்னையில் ஒரு கிழவி ஒன்று ஒரு பைத்தியக்கார மாதிரி ஒரு ஆள் பிச்சைக்காரன் உட்கார்ந்துட்டு இருந்தார். ஒரு அம்மா ஒரு கிழவி பக்கத்தில் போய் கரெக்டாக சொன்னால் மாமின்னு சொல்லணும், பக்கத்தில் போயிட்டு ஒரு பழத்தை எடுத்து அந்த ஆளுக்கு கொடுத்து, அந்த ஆள் கெட்ட பேச்சு கண்ணாபின்னு திட்டுறாரு. அந்த அம்மா நிறந்து ஓடி வந்து திரும்ப வந்து பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டாங்க. அப்போ பிரமிழும் நானும் அதை நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பிரமிழ் வந்து பைக்கிலேருந்து ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்தார், அதை கொண்டு போய் அந்த ஆளுக்கு கொடுத்தாரு, அந்த ஆள் வாங்கி வச்சுக்கிட்டான். அப்போ எனக்கு ஆச்சரியம் தாங்க. அப்போ இவர் வந்த உடனே அந்த அம்மா பஸ் ஏறி போன பின்னாடி என்னங்க அது அந்த அம்மா கொடுத்ததுக்கு அந்த ஆளுக்கு திட்டான் உங்களோட, ஐயோ அவன் ஒரு ஞானியா, அந்த அம்மாவுக்கு அது தெரியல, அவன் வந்து பார்வையில் கண்டுபிடிச்சிருவான் நம்ம உள்ள நம்ம என்ன தரத்தான ஆளுங்கிறத கண்டுபிடிச்சிருவான். அது அம்மாவுக்கு தெரியாமல் போய் வாங்கி திட்டிட்டு போயிடுச்சு, திட்டு வாங்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து அடிக்கடி சண்டை போடுவோம், நான் ஒரு நாஸ்திகன் அவர் ஒரு ஆன்மீகவாதி, சதா சண்டை போடுவோம். ஒரு 3 வருஷம் அவரோட கூட இருந்தீங்க, சதா சண்டை போட்டுருக்காரு. அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவர் ஒரு ஞானியாக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு தோற்றம். இப்படி பழக பழக நமக்கு வந்துடும்ல, ஒரு ஆளை முதல்ல பார்க்கும்போது அசிங்கமாக இருந்தாலும் பழக பழக வந்து அவங்க ஒரு லட்சணமான ஒரு ஆள் மாதிரி தெரியும். அது மாதிரி இவர் ஒரு ஞானியாக இருப்பாரோங்கிற ஒரு தோற்றம் வந்துச்சு. இப்போ கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷனுக்கு போவோம். அங்கே போயிட்டு என்ன பண்ணார், ஒரு புஸ்தகத்தை இப்படி எடுத்து இதை படித்து பாருன்ற ஜெய கிருஷ்ணமூர்த்தி போயம்ஸ். அப்போ நான் படிச்சுட்டு என்னங்க ஒன்று கூட தேரலையா அப்படி, அதுதான் சமாளித்தான். ஞானிகளுக்கு கவிதையோ இலக்கியமோ வராது. கவிதையோ இலக்கியமோ எழுதணும்னு சொன்னால் ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தார். அப்புறமா பார்க்கல, இந்த மனுஷன் வந்து இந்த கான்ஃப்ளிக்டோட உச்சம் அப்படிங்கிறதும் அந்த அடிப்படையில் வரைஞ்சது. இந்த போட்டிருக்கிற ஓவியம் அவராக வரைஞ்சது. அதில் அது அதில் ஒரு அந்த வைப்ரண்ட் ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு மனுஷன் அது. அதாவது ஒரு கவிதையில் சொல்லுவார்ல, அதிர்கிற தந்தியில் தூசு கொண்டாது, எரிகிற நெருப்பில் கொசுமைக்காதுன்னு ஒரு சொல்வார். அது மாதிரி எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார், நம்மகிட்டையும் அதை வற்புறுத்துவார். ஆனால் நம்மளால் அப்படி இருக்கக்கூடிய நம்ம சாதாரண உலகம். அப்போ அவரோட பழகும்போது இந்த மாதிரி நிறையா மனித குணங்கள் அப்புறம் இலக்கிய கொள்கைகள் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டேன். இப்போது காலசுப்ரமணியம் தான் அவரோட எல்லாரையும் விட அதிகமாக இருந்தார். அவருக்கு இப்படி ஒரு சிஷ்யன் கிடச்சது நமக்கெல்லாம் கிடச்ச பெரிய அதிர்ஷ்டம். இல்லைன்னா இந்த படைப்புகள்லாம் வந்து நம்ம கைக்கு வந்து சேர்ந்திருக்காங்க.
அதுக்காக காலசுப்ரமணியத்துக்கும் வாழ்த்துக்கிறேன். இதுக்கு இந்த விழாவை அமைத்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்களும் வணக்கம்.